हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे, हरे राम 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 हरे हरे। वेल वेल मुरुगा ज्वेल मुरुगन करहरोगरा புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். இன்னைக்கு இயற்கைன்னு ஒரு பிரச்சனைகள் நமக்கு கொடுத்துருத்து. பிரச்சனைகள் வந்தால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதுக்காக போராடும், ஒன்று சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுறோம். இந்த மாதிரி பிரார்த்தனைக்கு வலு ஜாஸ்தி, பலம் ஜாஸ்தின்னு சொல்லலாம். பாதிக்கப்பட்டவாளுக்கு கூட இந்த பிரார்த்தனைகள் பாதிப்பு இல்லாத ஆக்கும். இது மனசார இருந்தோன்னா போதும். நம்மளால் முடிஞ்ச உதவிகள் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதுவே பெரிய பலன்களை கொடுக்கும். இன்றைய தினம் ஒரு சமயம் ஜாதகம் பார்க்க வந்திருந்தான். அவ குழந்தை, சார் என் குழந்தை வந்து மார்க் எடுத்திருக்கான், அவன் நல்ல இடத்துல பார்க்கணும், ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்கிறான் சார், பல யோசனைகள் சொல்லிகிட்டே இருக்கான், இங்கே சேர்த்தலாம் அங்கே சேர்த்தலாம், இங்கே சேர்த்துனா அங்கே பிடிக்காதுங்கிறான், ஏன் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல சேர்த்து திருப்பி அங்கே வேண்டான்னு திரும்பி வந்துட்டான். இப்படி இருந்தால் என்ன சார், பெத்தவா வந்து குழந்தைக்காக தான் சம்பாதிக்கிறோம், இவனால் இவ்வளோ காசு வேஸ்ட்டு, காசு வேஸ்ட்னா கூட பரவாயில்ல, டைம் வேஸ்ட்டு, திருப்பி அடுத்த வருஷம் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகுதே சார், என்ன சார் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு தடுமாற்றமாக இருக்காரே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அவள் ஜாதகத்தை பார்க்கும்போது புதன் வந்து ரொம்ப வீக்காக இருந்தது. ஆனால் நல்லா படிக்கிற பையன், நல்லா கேட்டுக்கோங்க, புதன் வீக்கு, நல்லா படிக்கிற பையனுக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை வந்திருக்கு. அவருக்கு வித்யா சரஸ்வதி ஜபம் பண்ணி, வித்யா சரஸ்வதி கூடு தன்வந்திரி கூடு பண்ணி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் 27 நீதிபயத்தை சொல்லி, அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அவர் ஒன்றுமே சொல்ல, ஒரு 1 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சு. ஒரு சமயம் நம்ம அலுவலகத்தில் கூப்பிட்டு சொல்லியிருக்கார், என் பையன் இப்போ ரொம்ப ஸ்திரமாக இருக்கான், ரொம்ப நன்னாக இருக்கான், அந்த வித்தியாசத்தை கூட எங்கேயோ கழுண்டு போயிடுத்து, இன்னொன்று எனக்கு கிடைக்குமா, இப்போ இருந்த குழப்பங்கள்லாம் போயிடுத்து, இப்போ ரொம்ப ஸ்டடியாக இருக்கா, ஏன் இன்னும் நிறையா படிக்கணுங்கிற ஆசையும் கூட அவனுக்கு இருந்துட்டுருக்கு. அந்த காலகட்டம் அவருக்கு சரியில்லாத காட்டகட்டமாக சில நேரங்கள் இருக்கும் பொழுது அந்த விதமான எண்ணங்கள் தோணும். அதற்குண்டான தெய்வ வழிபாடு பண்ணும்போது நமக்கு நிறையா மாற்றங்கள் உண்டு. இந்த மாதிரி ஏராளமான பேர் ஃபோன் அப்பாயின்மெண்ட் மூலமாக, ஏன் நம்மளுடைய நிகழ்ச்சி யூடியூப்பில் வருது இல்லையா, கீழே கமெண்ட்ஸில் நிறையா பேர் பாசிட்டிவாக பேசுகிற, பாசிட்டிவாக பேசுங்க, நிறைய உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நெகட்டிவாக யாராவது ஒருத்தர் கமெண்ட் எல்லாம் இன்னொருத்தர் வந்து அதுக்கு பதில் கொடுக்குறா பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம். நிறையா பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறான், மந்திரங்கள் எழுதுகிறா, மந்திரங்களை படிக்கிறா, இதெல்லாம் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவங்க லைஃப்லேயே நிறையா விஷயத்தை மாற்றத்தை கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம நிறையா பேருக்கு உதவிகரமாக சில காரியத்தை பண்ணோம்னா நிச்சயம் வெற்றி பெறும். என்னோடய முருகாசேஸுங்கிற இதில் வந்து நான் போடக்கூடிய வீடியோஸ் நிறையா பேருக்கு பயனுள்ளதாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பயன் தரக்கூடிய சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ஒரு சமயம் ஒரு கழுகு, கழுகு வந்து 4 முட்டை போட்டிருக்கு, அதை பராமரிக்கிறதுக்கு, அதை போய் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இப்படி வெளியில் பறந்துருக்கு. அதில் 3 முட்டைகள் அதுவே வேறு இடத்துல கொண்டு போய் இப்படி வச்சுருக்கு. அந்த இடத்துல வந்த வேடன் என்ன பண்ணுறான், நேராக அதை பார்க்குறான், அந்த 1 முட்டை மட்டும் இருக்குது, மீதி 3 காண மேசர் எங்கேயோ அதே போயிடுத்தாட்டிருக்கு, இது மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் தன்னுடைய வீட்டில் கோழிகள் இருக்குது, அந்த கோழிகளுடைய முட்டைக்கு பக்கத்தில் இதையும் வச்சுட்டேன். அப்போது இது குஞ்சு பிரிக்கிறது, இதுவும் வெளியில் வர்றது, கொஞ்ச நாள் ஆகுது, இது மட்டும் வித்தியாசமாக எல்லோரும் பார்க்குறான். அப்பவும் இது என்ன பண்ணுறது, கோழி மாதிரியே இங்கேயும் அங்கேயும் நடக்கிறது. ஒரு சமயம் பருந்து மேலேருந்து வரும்போது கோழி என்ன பண்ணுது, குடு குடு குடுன்னு போய் எல்லாம் ஒளிஞ்சுக்கிறது. இதுவும் கோழியை பார்த்து, ஓ நம்மளும் ஒளிஞ்சுக்கிற மாட்டிருக்குன்னு போய் ஒளிஞ்சுக்கிறது. இப்படி எப்பப்பெல்லாம் இந்த கழுகு வருமோ அப்பப்பெல்லாம் இந்த போய் ஒளிஞ்சுக்கிறது. ஒரு நாள் சமயம் இந்த கோழி கூட்டத்துக்குள்ளே வளர்ந்த அந்த கழுகு கொஞ்சம் வெளில வந்து அது மேலே பார்த்து, இறைவன் நம்மளையும் இப்படி கழுகாக படுத்திருந்தால் உயரமாக பறந்துருக்குமே, இப்படி பயந்து வாழ்வதில்லையே அப்படின்னு நினச்சிதான். இப்போ பாருங்கள், உலகத்தில் பல இடங்களில் நம்ம அப்படி நினைப்போம், நமக்கு அத்தனை சக்தி இறைவன் கொடுத்துருக்காரு, இன்னொருத்தரை பார்த்துச்சா இப்படி இருந்திருக்கலாமே, என்ன தப்பு, என்ன அவர்கிட்ட மாற்றம், என்ன மாற்றம், ஒன்றும் கிடையாது இல்லைங்களா. உங்களால் சாதிக்க முடியாது எதுவும் கிடையாது, முயற்சி எடுங்க. பல பேர் உங்கள் வளர்ச்சியை பார்த்து இப்படி தான் பேசுவோம், கீழே தள்ளுவோம், அதுக்கெல்லாம் மாறவே கூடாது,
நம்மளுடைய செயலாற்றல்களை நம்ம செய்து கொண்டே இருக்கணும். செஞ்சால் நிச்சயம் வெற்றி பெறுவோம். சொல்லி இன்னைக்கு ஒரு அற்புதமான கருத்தோட இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 22/4/2020 சார்வரி வருஷம் சித்திரை மாதம் 9ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. மதியம் 2:12 வரை பின்பு அஸ்வினி. இன்றைய திதி சதுர்தசி. காலை 6:50 வரை பின்பு அமாவாசை. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் ஹஸ்தம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30. ராகு காலம் 12:00 முதல் 1:30. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00. இன்னைக்கு அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு திருஷ்டிகள் நிறைய பேர் எடுப்பாங்க. நிறைய பெரியவங்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய சிராத்த காரியங்கள்லாம் செய்கிற வழக்கங்கள் உண்டு. அதே சமயத்தில் முன்னோர்களை நினச்சிருந்தா தான் நம்ம குல விருத்தி ஆகும், நம்ம நிறைய நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தர முடியும். ஏன்னா அவ்வளோ பக்தி சத்தையில் அப்படி இருந்திருக்காங்க. நம்ம காலகட்டத்துலேயும் நம்ம கலாச்சாரம் நம்மளுடைய முறைகள் இதெல்லாம் பின்பற்றி பக்தி மயமாக நம்ம குழந்தைகளுக்கு அதை சொல்லி கொடுத்தோம்னாலே நம்மளை பார்த்து தானே கற்றுப்பா. ஆக இன்றைய தினம் அமாவாசையாக இருந்துருக்கு. துர்கையை வழிபடுறதுக்கும் காளி வழிபாடு அம்பாள் வழிபாடுக்கும் ரொம்ப விசேஷகரமான நாள். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோமோன்னா உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களுக்கு வரவுகள் உண்டு. அப்பப்போ சில விஷயங்கள்லாம் பொறுத்தர் பண்ணுறா, சரி இது தப்பு அப்படின்னு நினைப்பேன், நீங்கள் எடுத்து சொல்லுவேன். அதே மாதிரி அவளும் கேட்டு பண்ணிப்பான். அன்னோன்யங்கள் கூடி வரும். சின்ன கோபப்பட்டு பேசுவது கொஞ்ச நேரத்தில் சமாதானம் ஆகிடுது. இந்த தினத்தில் எதிர்கால படிப்பை பற்றி சிந்தனை, வேலை தொழிலை பற்றி சிந்தனை, இடமாற்றத்தை பற்றி சிந்தனை, குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி அடிக்கடி சிந்தனைகள் மனசில் வரும். ரொம்ப நாள் வராக்கடனை பற்றி சிந்திப்பேன். நிறைய விஷயங்கள் மாற்றங்களாக பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு யோசனை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி என்பது. ரிஷபராசி நேர்களே, ரொம்ப கட்டுப்பாடோடு யோசிப்பேன். எப்படியா ஜெயிக்கணும், எப்படியா சம்பாதிக்கணுங்கிற யோசனை. ரொம்ப அதீத நம்பிக்கையோடு செயல்படுவில் நிச்சய நம்பிக்கை கை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும். தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு கை கொடுக்கும். யார்ட்டையா கோவிச்சுட்டு பேச தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு காரியத்தை பண்ணியாகணும், ரொம்ப அவசர அவசரமாக பண்ணாதீங்க. முதலீடு பண்ணும்போது 1-4 முறை யோசிக்கணும். அகலக்கால் வைக்கப்படாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இன்றைய தினத்தில் உடல் ரீதியான கொஞ்சம் சோர்வாக இருந்து இருந்தாலும் நான் வேலை பண்ணுவேன், அந்த மாதிரி போட்டா போட்டி பண்ண வேண்டும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த காரியத்தை பண்ணுங்க, நிச்சயம் வெற்றி பெறும். ரிஷபராசி என்பர்களே, இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி. மிதுனராசி நேயர்கள், நல்ல சுபமான காரியங்கள் நடக்கும். விடாமுயற்சியோடு விட்டு போயிடும். நடக்காதுன்னு நினைச்ச காரியங்கள் நடந்துடும். அப்பப்போ சில பேர் எதிர்த்து பேசுவோம், எதிர்த்து காரியங்கள் கோபங்கள் ஜாஸ்தியாகும். முன்கோபம் கொஞ்ச நேரத்தில் நீங்களே சமாதானம் அடைஞ்சு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினம். இப்படியே இருந்தால் பத்தாது, ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கொடுக்கணும். தூரத்தில் இருக்கிறவளை பற்றி கவலைப்படுது. சில விஷயங்கள்லாம் ரொம்ப வயசான வாழ்க்கை முடியலைங்கிற செய்திகள்லாம் வரும். அது மன வருத்தத்தை கொடுக்கும், கொஞ்சம் நேரத்தில் மாறும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டானது ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பர்கள். கடகராசினியர்கள், ஒரு நல்ல காரியத்தை பண்ணுற 1000 எதிர்ப்புகள் ஒருத்தர் இதெல்லாம் தேவையான இது, எதுக்கு இவர் இப்படி பண்ணுறான்னு சொல்லுவார். ஒருத்தர் சொன்னால் கேட்கவே மாட்டியா அப்படின்னு கேட்பான். பல பேர் பல விஷயம் சொன்னாலும் நீங்கள் சிரிச்சுட்டே இருப்பீங்க. ஓ அப்படியா, அப்படி உங்களுக்கு தானே தெரியும் எது நல்லது எது கெட்டது. மனசில் தோணக்கூடிய நல்லது கெட்டது பார்த்து செயல்படுவீர்கள். கனவுகள் நல்ல பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும். மனைவிக்கு கணவரை பற்றிய கவலையும் கணவருக்கு மனைவியை பற்றிய கவலையும் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும். இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறவன்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களை, வெற்றி உண்டு. தாமதம் இல்லாத ஒவ்வொரு காரியத்தை பண்ணுது. அனுகூல்யமாக யாருக்கு லாபம் யாருக்கு லாபம்ங்கிற சிந்தனைகள் மனசில் வச்சு ஒவ்வொரு விஷயமாக படிப்படியாக ஒவ்வொன்றா கற்றுக்கொள்ளக்கூடிய ஆசை இருக்கும். டிராயிங் சம்மந்தமாக, டெய்லரிங் சம்மந்தமாக, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக, ஸ்போக்கன் இங்கிலீஷ் சம்மந்தமாக,
ஹிந்தி படிச்சுக்கிறது, சம்ஸ்கிருதம் படிச்சுக்கிறது, பல விஷயங்கள் எடுத்து படி. உத்தர நட்சத்திரத்தில் இருக்க வரைக்கும் நீ கொஞ்சம் கவனம் என்பது தேவை. மகாபூரத்துக்கு நல்லா தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, 8 திறம் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே, நல்ல நல்ல நட்புகள் மூலமான நிறைய நல்ல செய்திகள் வரும். நம்ம நினச்சதை பல வகையில் சாதிக்கும். பரவாயில்லையே, இயல்பாக எல்லா விஷயங்களும் நம்மளாலும் பண்ண முடியுதுங்கிற ஒரு ஆச்சரியம். புதிய யோசனை கை கொடுக்கும். பல பேருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஐடியானால நல்ல முன்னேறி போவா. இந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய ஐடியா உங்களுக்கும் இந்த தினத்தில் சாதகமாகும். யாராவது எடுத்து பேசினா ரொம்ப கோபம் வரும். அவமானப்படுத்திட்டே இரு, முன்னாடி ஜெயித்து காமிக்கிறோங்கிற ஒரு எண்ணம். கல்யாண காரியங்கள், பேர் சூட்டுறது, பிறந்த நாள் போன்ற விஷயங்களை பற்றி சிந்திப்பேல் பேசுவேல். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்கள் தாமதமாக சில காரியத்தை பண்ணுவீங்க, எப்பவுமே வேகமாக இருப்பாப்பா. இன்றைக்கி மட்டும் என்னமோ ரொம்ப நிதானமாக இருக்காளே, லிசன் பண்ணுது. பல நேரங்களில் குழப்பம் வரும், பல நேரங்களில் திருப்தி வரும். சே, இந்த டைம் ஜேர்னி மாதிரி எனக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தால் எல்லாத்தையும் திருத்தி வந்திருப்பேன், படிக்காதவா படிச்சிருப்பேன், கொஞ்சம் லைஃப் அப்படியே மாற்றிருப்பேன், சக்ஸஸ் ஆகிருக்கும், விட்டு விட்டனே அப்படிங்கிற யோசனை கவலையே படாதீங்க. இனியும் ஒரு மாற்றத்தை செய்ய முடியும், வெற்றியாளாக முடியும். அரசியல் ரீதியாக இருந்திருக்கிற வாழ்க்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 7, பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, மன அமைதி தரும், திருப்தி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி விருச்சிகராசி நேயர்களே, ஒரு விஷயம் நடந்துடுத்து சோர்வாக இருக்கலாம் தப்பு கிடையாது, பல செய்யவே சொல்லப்படாது. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் அப்பா வீட்டு பெருமையவே நிறையா சொல்லிட்டு இருந்தா என்ன ஆகும்? அதே சமயத்தில் கணவர் வீட்டில் இருந்து அப்பா வீட்டுக்கு போய் அவளுடைய பெருமையே பேசிகிட்டு இருந்தா, ஒருத்தர் முன்னாடி இன்னொருத்தர் பெருமையாக பேச தப்பு கிடையாது. ரொம்ப பேசினா அவளுக்கு மனசங்கடம் இருக்கும், சண்டைக்கு ஒரு யதார்த்த காரணம் இதுவாக கூட இருக்கலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் தன்னை பற்றியோ மற்றவாளை பற்றி இன்னொருத்தரையோ பெருமையாக பேசுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. நான் நல்லது தானே பேசினேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை நம்ம கொண்டு வர வேண்டாம். விருச்சிகராசி என்பவர்களுக்கு ரொம்ப நுணுக்கமாக பார்த்து 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 ஒவ்வொரு முடிவெடுப்பில் அனுகூல்யத்தை தர, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, துர்கை வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. தனுராசி என்பவர்களே, அப்பப்போ பயம் இருக்கும். வயசானவாளை பார்த்தா ஐயோ, நம்ம அப்பா அம்மாவும் நம்மளுடைய சொந்த பந்தமும் என்ன பண்ண போகிறோம், தொழிலில் என்ன நடக்க போகிறது, இப்படி நிறைய யோசனைகள் இருக்கும். அப்படி ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஒரு அம்மா சொன்னேன், சார் 2025 எப்படி இருக்குப்பா, அதெல்லாம் இப்போ ஏன் கவலைப்பட்டு, இப்போ ஓட்டுறதுக்கு நான் விஷயத்தை பார்ப்போம். நிச்சயம் கவலைப்படணும், ஆனால் இப்போ இருக்கிறத தாண்டி அதுக்கப்புறம் யோசிக்கணும் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி நிறைய யோசனைகள் இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை அப்படியே உதாசீனமாக வச்சிடாது, மறந்துடும் அதுக்கப்புறம். அதுக்கப்புறம் அந்த பொருள் அங்கே தான் வச்சேன்னு யோசிப்பேன். இல்லை யாராவது வேலை செய்கிறவா மூலமாக அது காணாமல் போயிடுத்து, இல்லை இடம் மாற்றி வச்சுட்டா அது வேறு பயமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் தனுராசி என்பது காஸ்ட்லியான பொருட்களை ரொம்ப கவனமாக பத்திரப்படுத்தி வச்சோம். இன்றைய தினம் மேல் படிப்புக்குண்டான சிந்தனைகள் ஆசனைகள் நிறையா வரும். பொலிட்டிக்கலாக நிறைய உட்காந்து கவனிப்பேன், நிறைய ஹிஸ்ட்ரி படிப்பேன். தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, தனுராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மகர ராசி என்பவர்கள் விருப்பத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும், எதையும் நம்ம சாதிக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். 10 இடத்துக்கு போய் சாதிக்கிறத உட்கார்ந்த இடத்துலேயே ஜெயிப்பேன். நம்ம குழந்தைகள், நம்ம சொந்த பந்தம், உற்றார் உறவினர் வாழ்க்கெல்லாம் நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனசு கொடுத்தோம். யாராவது வீட்டுக்கு இருந்தான் அப்படின்னு சொன்னால் அவளை ரொம்ப அழகாக கவனிச்சுக்கணும்னு தோணும். அந்த மாதிரி சின்ன சின்னதாக பார்த்து 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 செய்யக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியான முக்கியத்துவத்தை எடுத்துப்பேன். சின்ன குறைபாடாக இருந்தாலும் உட்கார்ந்து நிதானப்பட்டு அந்த காரியத்தை பண்ணுவேன். இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, ஜெயித்து ஜெயித்து பழக்கப்பட்டு சில தோல்விகள் இருந்தாச்ச, என்னடா அது இப்படி தோல்வி ஆகிட்டுருக்கேன், டைம் சரியில்லையோ என்னமோ அப்படின்னு நினச்சிப்பேன். அப்படி கிடையாது, நிச்சயம் நீங்கள் காரிய வெற்றி அடைவேன். இந்த தினத்தில் அமோகமான சில யோசனைகள்லாம் உங்களுக்கு பலனை கொடுக்கும்,
கனவுகள் பலிதமாகும் ரொம்ப ருசித்து சாப்பிடுவேல் இல்லாதவாளுக்கு கொடுத்து உதவி பண்ணுவேல் சாப்பாடு ஒரு பருக்கு கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தோணும் சேமிக்கலைனா எவ்வளோ கஷ்டங்கிற ஒரு எண்ணம் தோணும் குழந்தைகளுக்காக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் தோணும் எண்ணம் தோணுனா மட்டும் பத்தாது அதுக்குண்டான முயற்சிகள்லாம் நிச்சயம் எடுப்பேன் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு அமோவா பலன்களை தரும் அற்புத வழிபாடு மீனராசி என்பர்களை பாராட்டுதல்கள் வந்து குவியும் சில பேர் பாராட்டுறான் அதுக்கு நான் நடுவில் போய் பேசவே பிடிங்க கொஞ்ச நேரம் அது சந்தோஷமாக அனுபவிச்சு திட்டினானா போய் பேசலாம் பாராட்டினா நடுவில் போய் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை சொல்லாதீங்க பாராட்டின்னு போட்டு அவள் நம்மளை பற்றி பாராட்டும் போது சந்தோஷமாக கேட்டுக்கலாம் அந்த மாதிரி இந்த தினத்தில் பாராட்டுவா பெரிய நபர்களுடைய சில நேரம் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கே சந்தோஷம் ஆஹா பரவாயில்லையே கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் பயந்த விஷயங்கள் தைரியமாக செயல்படுவேன் பணத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன் பிரயாணத்தை பற்றியே கவலைப்படுவேன் இந்தந்த காரியங்கள்லாம் நின்றுடுத்தேன்ற யோசனைகள் மனசில் இருக்கும் நிச்சயம் வெற்றி பெற முடியும் அமோகமான பலன் உண்டு யாருக்கேனும் உதவி கேட்டால் நிச்சயம் உதவி இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான சிவ வழிபாடு மகத்துவமானவை 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்து அடுத்த ஆன்மீக தகவல் இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது நோய் வாய்ப்படாமல் இருக்கிறதுக்கு ரோகங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு உபாதைகள் தீர்றதுக்கு உண்டான ஒரு அற்புதமான மந்திரம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது அம்பாளுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு சாப்பிட்லாம் அல்லது காலையில் தீர்த்தம் சாப்பிட்றது தீர்த்தம் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு சாப்பிட்லாம் நேவேத்தியம் பிரசாதம் ஏதாவது சாப்பிட்றது அதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லலாம் இப்படி சொல்லிவிட்டு சாப்பிட்டுக்கிறது உட்கொள்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் இப்போ அந்த மந்திரத்தை பார்க்க போகிறோம் சர்வரோகஹர சக்கரஸ்வாமினி சர்வரோகஹர சக்கரஸ்வாமினி சர்வரோகஹர சக்கரஸ்வாமினி எல்லா ரோகங்களையும் போக்கக்கூடியவள் அம்பிகை நம்பால மனசார வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மந்திரத்தை ஜபிச்சுக்கோங்க நல்ல பலன்களை கொடுக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் வேல் வேல் முருகன் வேல் முருகனுக்கு கரகரோகன் நன்றி